Hi friends, welcome to Thagaval Maiyam channel. In the video, we have a super information and Tamil Nadu government introduced Panirka Kudio, or Pudhi Initha Patina information. In the video, we have a Pakaporo, the Araka Pirambadam Rumba Pine Rula Iruko of Dina, Vivasayan Sayakudi, Vivasay Hilaka, Rumba Pine Rula or a website as update Panirkanga, Tamil Manvalam Abdin Giradana in the website. In the website, Yenana Mukemana Vishangalirka, they pretty use Panta Abdinada in the video and number detail of Pakaporo. விவசாய பெருமக்கள் மண் வளத்தினை அறிந்து அதற்கேற்ப உரமிடும் முறையினை ஊக்கப்படுத்துவதற்காக தமிழ் மண்வளம் எனும் இணையதளத்தை நேற்று தமிழக முதலமைச்சர் அவர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அந்த வெப்சைட்டோட லிங்க் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இதே வெப்சைட்டோட லிங்கையே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த தமிழ் மண்வளம் இணைய முகப்பில் பயன்கள் வந்து என்ன அப்படின்னா, விவசாயிகள் கணினி மூலமாகவோ அல்லது உங்களோட மொபைல் மூலமாகவோ இந்த வெப்சைட்ல முகவரி தமிழ் மண்வளம் இணையதளத்தை அணுகலாம். இந்த இணையதள முகப்புல விவசாயிகள் தங்களோட மாவட்டம், வட்டாரம், கிராமம், தங்களோட நிலத்தின் புல எண், உட்பிரிவு எண்ணை பதிவு செய்தால் உடனடியாக உங்களோட மண்வளம் குறித்த அனைத்து விவரங்களையும் நீங்க பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். உங்களோட கைபேசியில மண்வள அடையாள மின்னணு வடிவில் வந்து கிடைக்கும் அந்த அட்டை வந்து நீங்க PDFல வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இந்த இணைய முகப்பு தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. மண்ணின் தன்மை, நிலத்தடி நீரின் வகைப்பாடு, உப்பின் நிலை, கலர் அமில நிலை, பிஹெச் லெவல், அதே மாதிரி உங்களுக்கு ஆர்கானிக் கார்பன் இதெல்லாம் எவ்வளோ இருக்கு அப்படின்றதையுமே அதில் அக்யூரேட்டாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்ல இன்னும் கூடுதலான என்ன தகவல் இருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய புதிய வெப்சைட். இந்த இடத்துல இங்கிலீஷ் வெர்ஷன் அதே மாதிரி தமிழ் வடிவம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தமிழ் வடிவம் கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட் உங்களுக்கு அப்படியே தமிழில் வந்து மாறிடும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஊட்டச்சத்து நிலை இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேல உங்களோட மண்ணின் நிலையை அறிய அப்படின்ற மாதிரியும் பக்கத்துல புவியிட குறியீடு செய்த புலையனின் மண்வளம் பற்றி அறிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ்ல தான் உங்களோட மண்ணோட வளம் எவ்வளோ இருக்கு, உரம் வந்து போடுறது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து அந்த வட்டம் வந்து செலக்ட் பண்ணணும், எந்த வட்டமோ அந்த வட்டம். அதுக்கு அடுத்தது உங்களோட கிராமம் எதுவோ அந்த கிராமம் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்ததா சர்வே நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட சர்வே நம்பர் எதுவோ அதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா நில உரிமையாளர் பெயர் வந்து உட்பிரிவு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கும், அதுல எதுவோ நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னொரு பேஜ் உங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த பேஜில் உங்களுக்கு உங்களோட மண்வள அட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம PDF-ஆ டவுன்லோட் பண்ணுறனாலும் இங்கே PDF அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த அட்டையை டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இந்த அட்டையில் என்னென்ன இருக்குது அப்படின்னா உரிமையாளரோட பெயர் வந்து இருக்கும், மாவட்டம், வட்டாரம், வருவாய் கிராமம், புல எண், உட்பிரிவு எண் வந்து இருக்கும். அதே மாதிரி பாசன விபரம், ஸோ என்ன பாசன விபரங்கள் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே உங்களோட மண்வள ஆய்வு முடிவுகள் வந்து இங்கே இருக்கும், இதிலே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல கீழே வந்து பாருங்க பரிந்துரைக்கப்பட்ட பயிர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த நிலத்துக்கு என்னென்ன மாதிரியான பயிர்கள் வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு, என்னென்ன பயிர்கள் எல்லாம் இந்த மண்ணில் நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பயிர் தேர்வு செய் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பயிரோ அந்த பயிரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பயிர் தேர்ந்தெடு, ஸோ அது சிறுதானியம்னா சிறுதானியத்தில் என்ன அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி வகை தேர்ந்தெடு, ஸோ அந்த வகை என்ன அப்படின்னு கொடுத்துட்டு பரிந்துரைக்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கான உர பரிந்துரைகள் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன மாதிரி உரங்கள் எவ்வளோ அளவில் வந்து போடணும், அதே மாதிரி பயிரிடப்படும் பயிர்கள் வந்து என்னென்ன பயிரிடலாம், அதுக்கான உயிர் உர பரிந்துரைகள் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. உங்களோட நிலத்தோட ஊட்டச்சத்து எப்படி இருக்குன்றதையும் இதில் தெரிஞ்சுக்கலாம். அது போல் நீங்கள் என்ன மாதிரி பயிர்களை வந்து பயிரிடலாம், அதுக்கான உரங்கள் வந்து என்னென்ன கொடுக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் இதில் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வெப்சைட் நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட மண்ணோட மண்வள அட்டையும் நீங்கள் இந்த ஆப்ஷன் மூலமாக டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.